இப்போ பா என்னாச்சு ஒண்ணு இல்ல ஈ வாய்க்குள்ள போயிடுச்சு வாயில பாத்தீங்களா ஒரு நிமிஷத்துல எப்படி அன்ப காட்டனார் பாத்தீங்களா காட்டு அண்ணே இங்க பாருங்க அண்ணே என்னடா வயசான கிழவி வெயில்ல நடந்து போகுதுனே ஆமாடா அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற அண்ணே இந்த இடத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்திருந்தா அந்த கிழவிய தன் கார்ல ஏத்திட்டு அவங்க வீட்டு வாசலே விட்டு போயிருப்பேனே டேய் நான் அவருடைய சிஷ்யன் தான்டா அவருடைய துண்டன அப்ப செய்யணும் அவ்வளவுதானே அத சரி தான உங்களுக்கு பாருப்ப டிரைவர் அந்த கிழவிய மறிச்சு வண்டி நிப்பாட்டு தாத்தா தாத்தா என்ன பத்த ஆத்தா நில்லுமா நில்லுடா நில்லுடா தாத்தா இப்படி வேகாத வெயில கால்ல கூட செருப்பு இல்லாம தள்ளாடி போறியே ஏன் பஸ்லஸ்ல போகலாதா பஸ்ல கூடல ஏத்த மாட்டேன்றாங்க ராசா அடடா சரி ஓ வீடு எங்க இருக்குன்னு சொல்லு நானே ஆட்டோல கொண்டு இறக்கி விடுறேன் போற வழியில என்ன செக்கு போச்சு இருக்கு செக்கு அத தாண்டி விட்டேன்னா நான் போயிருவேன் நீ வரவேனா ராசா அப்படியே பக்கத்துல இருந்து ரைட் வா போவா அண்ணே ஒரு நிமிஷம் ஒரு போட்டோ ஒரு போட்டோ அப்படியே அடிச்சி இல்லனே அடிச்சிங்க ஆ ரெடி போலாமா போலாம் இந்த கூடே போடா கூடே கொண்டு வண்டில வாடா ஆத்தா வந்து திருப்பி திருப்பி நீ பயப்படாத பயா வக்கமா இந்த வீட்டுக்கார மாதிரியே தூக்குறடா ஐயா டிரைவர் வாட்ச்மேன் வண்டி மறைக்கறான் நானுங்களே நிறுத்து நிறுத்து போலீஸ் ஆட்டோவை நிறுத்து போலீஸ் சம்மை இறங்கிய என்ன நான்சென்ஸ் வாயா போய் எனக்கு அறிவில உனக்கு யாரோ பசர் தெரியுமா யார் சொல்றா நான் அண்ணன் தான் ஆனாவுனா தவமணி சமூக சேவகர் அப்பா கூடுப்பா கூட செக் பண்ணு கூட என்ன இருக்கு தக்காளி இருக்கு பார்த்தா தெரியல அதுக்குள்ள என்ன இருக்கு அதுக்குள்ள சாறும் கொஞ்சம் விதையும் இருக்கு என்ன நக்கலா கோச்சுக்கறாப்பா விதையும் சாரோட சேர்த்து கொஞ்சம் சதையும் இருக்கு மறுபடியும் நக்கலா என்ன வேணும் உனக்கு இப்ப யோ இன்னே கதை பேசிட்டு இருக்க செக் பண்ணியா எஸ் சார் சாரி ஆந்திரா வாக்கே சார் சார் வேத சத சார் சார் இருக்குன்னு சொன்னியே சாரா இருக்குன்னு சொன்னியா சார் எனக்கு எதுமே தெரியாது சார் யா ராசா நம்ம பெத்த ராசா தப்பிச்சு ஓடிறியா யார் பெத்த புள்ளையா இப்படி இழுத்து வைனா இருக்கானே சார் பாத்தீங்களா சார் ஆத்தாளு மயிலும் சேர்ந்து சாரா எங்க எடுத்துறாங்க ஏலே இதுதான் சமூக சேவையா அடிங்க கண்டிப்பா பத்து நாள்ல சிங்கப்பூர்ல இருந்து நல்ல செய்தியோடு திரும்பி வருவேன் வந்த உடனே நான் உனக்கு ஃபோன் பண்றேன் நீங்க எப்ப வந்தீங்க நான் காலையில வந்துட்டேன் வாமா கவிதா பாபா அம்பே யாரு இவர்தான் என்ன கட்டிக்க போறவர் உன் ஃப்ரெண்ட் கௌசல்யா கிட்ட இருந்து ஃபோன் வந்ததா ஃபோன் வந்ததான்னு காத்தால இருந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கார் கௌசல்யா பண்ண போற ஃபோன்ல தான் எங்க வாழ்க்கை இருக்கு கொஞ்சம் மறக்காம சொல்லுங்க கண்டிப்பா ஃபோன் வந்ததா சொல்றேன் ना ब्रदर पाते योवलो नाला अच्छी ब्रदर हन्नी वाला पकतला कल्याण अच्छा ब्रदर इल्ला इन्नो आगला इन्नो मालूम पनी नहीं रखेंगे काला गलत ला कल्याण बनी क्या ब्रदर ब्रदर ना कल्याण मंटो ब्रदर ब्रदर नी इन्नो यम पुण्डर ये पागल ला इल्ला अंगो पारे क्या ना पाते नी सेरे वेले उम पुण्डर टीन सही उठता அட அட யான் கேக்குற பிரதர் எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலை காமிச்சா சூப்பர்வைசர் சைட் அடிக்கிறான் சித்தால் வேலை காமிச்சா மேஸ்திரி சைட் அடிக்கிறான் வீட்டு வேலை காமிச்சா வீட்டுக்காரன் சைட் அடிக்கிறான் வீட்லயே இருந்து சொன்னா ஏத்த வீட்டுக்காரன் சைட் அடிக்கிறான் பிரதர் அதான் பார்த்தேன் பிரதர் நானே ஒரு ஜாப் போட்டு குத்துட்டேன் பிரதர் டே வா போலாம் ஆமா பிரதர் நாலு திரு பாக்கி இருக்குது நான் போறதுக்குள்ள எவனாவது பொறியின் போய்டுவான் போட்டி அதிகமாச்சு பிரதர் ஏ வாமே பட்டா பிரதர் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் कविता 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 नु कूपरे येना छे इल्लार कौसल्या कौसल्या नु कूपटे कूपटे कविता अंगरे पेरे एनक मरंद पोछे येनंगे द कौसल्या ने फोन ए पणला ஹலோ மிஸ்டர் டிக்கெட் இடிக்காம போயா ஒரு வந்து டிக்கெட் கேமரா அப்படியே வர ஹலோ இல்ல 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 எங்க ஓட பாக்குற இனியே அப்படிங்க டிக்கெட் அடியா டிக்கெட் எடுக்காம ஓசில டிரால் பண்ணலாம் பாக்குறியா காத்துறியா யோ கை அடியா நீ டிக்கெட் எடு கை எடுக்கற கை எடுத்தா தான் டிக்கெட் எடுக்க முடியும் டிக்கெட் அடியா கை எடுத்தா தான் டிக்கெட் எடுக்க முடியும்ங்கறத பாரு உன் டிக்கெட் சாரி சார் இந்தா உன் டிக்கெட் என் வாழ்க்கையோட என் விளையாடு
அன்பு எவண்டா எவண்டா உன் மேல கார் ஏத்துனது ஏய் எனக்கு ஒண்ணு இல்லடா சொல்லு நீ கார் நம்பர் பாத்தியா இல்லையா சொல்லு ஏய் அனவசியமா நீ டென்ஷன் ஆவாதடா சொல்டா அவன் எவனா இருந்தாலும் சரி அவன சும்மா விட கூடாது தப்பு ஏ மேல தான்டா இருக்கட்டும் அதுக்காக அடிச்சு போட்டு போயிரடா ஏதோ லேசா அடிபடுதுனால பரவாயில்ல ஏதோ பெருசா இருந்தா நான் தப்பிச்சிருப்பேன் சார் விசிட்டிங் ஹாஸ்ல முடிஞ்சிருச்சு ப்ளீஸ் எல்லாரும் கிளம்புங்க சார் சரி நீங்க கிளம்புங்க நான் அன்ப பாத்துக்கறேன் மாப்ள சொல்றார்ல வாமா ஹலோ சொல்லுங்க சார் சார் இப்போ சார் ஓகே சார் ஏய் என்னடா ஒண்ணுலடா ஏய் ஏதோ சீரியஸான விஷயம் நீ ஹெசிடேட் பண்ற நீ முதல்ல கிளம்பு நீ போ நான் பாத்துக்கறேன் இல்லடா ஒண்ணு நீ போடா கௌசல்யா நீ இருந்த அன்ப பாத்துக்க நான் ஆபீஸ் வரைக்கும் போய் வந்துறேன் என்ன மாப்ள நீங்க வேற நான் எதுக்கு இருக்க நான் பாத்துக்கறேன் இல்லங்கள் உங்களுக்கு எதுக்கு சிரமம் கௌசல்யா பாத்துக்குவா நான் எதுக்கு சொல்றேன்னா நான் வேற அன்பு வேற இல்ல இங்க இருந்து எல்லாத்தையும் கௌசல்யா பாத்துக்குவா நீ கிளம்புங்க அன்பு ரெண்டு நாளைக்கு அப்புறம் நீ நானும் கவிதாவை பார்க்க போறோம் அவங்க அப்பா அம்மா கிட்ட உன் கல்யாணத்தை பத்தி பேச போறோம் கவிதா அதுக்கு அப்புறம் வீடு பூட்டி இருக்கு கவிதா ஊருக்கு போயிருக்கான்னு சொல்லி சமாளிக்காத இல்ல நான் அப்பள சமாளிக்க மாட்டேன் நீ கிளம்பு போ மாப்ள கவிதான்னு சொன்னீங்களா அது யாரு அது அன்பு காதலிக்கிற பொண்ணு இல்ல கௌசல்யா கௌசல்யா அண்ணனை பத்திரமா பாத்துக்கம்மா அண்ணனை வரட்டா மகனே வரேன் கௌசல்யா என்னங்க அது வீட்டுல கல்யாணம் நிச்சயதார்த்தம் பேசிட்டு இருக்காங்க கௌசல்யாவும் வரல கௌசல்யா கிட்ட இருந்து போனும் வரல எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க நீ ஒண்ணும் பயப்படாத நான் கௌசல்யாவோட மாமங்காரனை பார்த்தேன் அப்படின்னா கௌசல்யாவும் சென்னையில தான் இருக்கான்னு அர்த்தம் அப்படியா ஆமா அந்த மாமங்காரனுடைய கார் நம்பர் வச்சு நான் எப்படி கௌசல்யாவை கண்டுபிடிச்சிருவேன் எனக்காக ஒரே ஒரு நாள் பொறுமையா இருக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க நம்ம கல்யாணம் அருண் கௌசல்யா கல்யாணம் ஒண்ணா நடக்கும்னு இப்போ உனக்கு சந்தோஷம் தானே சந்தோஷம் தாங்க இது என்ன கை அது அங்கேதான் இருக்கணுமா ஏன் எங்க வேணாலும் இருக்கலாமே இப்போ கை அங்கே இருக்கணுமா இல்ல எங்க வேணாலும் இருக்கலாமே பழையபடி கொண்டு வாங்க சாரல் பேசும் சகியே We'll be right back.
சொல்லியா